வணக்கம் வினிதா. பொதுவாகவே விளையாட்டுப் போட்டிகளில் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிக்கென தனி ரசிகர் கட்டாளமே இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் விளையாடக்கூடிய ஐபிஎல் போட்டியை ரசிப்பதற்கான ரசிகர் கட்டாளம் எப்போதுமே அதிகப்படியாக இருப்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் கடந்த மாதம் 31ஆம் தேதி தொடங்கி கோலாகலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 16வது ஐபிஎல் தொடராக நடைபெற்று வரக்கூடிய இந்த போட்டிகளில் 10 அணிகள் பங்கேற்கின்றன. 70 லீக் ஆட்டங்கள் நடைபெறவுள்ள நிலையில் சென்னையில் 7 ஆட்டங்களும் நடைபெற இருக்கின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே 2 போட்டிகள் சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த ஆண்டு நடைபெற்று முடிந்திருக்கின்ற நிலையில் வரும் 21ஆம் தேதி 3வது முறையாக சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியாக விளையாட இருக்கிறது. குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டியானது வரும் 21ஆம் தேதி நடக்க உள்ளது. இதற்கான டிக்கெட் விற்பனையானது இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. அதற்காக டிக்கெட் வாங்குவதற்காக கிட்டத்தட்ட நேற்று 8 மணி 9 மணி முதலாகவே அதிகப்படியான ரசிகர்கள் இந்த சேப்பாக்கம் மைதானத்தில் சுற்றியுள்ள டிக்கெட் கவுண்டர்கள் அருகில் காத்து கொண்டிருக்கின்றனர். அந்த வேளைகளில் அந்த கவுண்டருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கட்டைகளுக்குள் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் வெளியிலேயே காத்து கொண்டிருந்தனர். 6 மணிக்கு முதல் காலை 6 மணி முதலாக இந்த கவுண்டர்களுக்குள்ளாக டிக்கெட் வாங்குவதற்காக ரசிகர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் காத்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காலை 6 மணி முதல் கிட்டத்தட்ட